ஆண்டவர் ஏற்கனவே எனக்குன்னு பரிசுத்தம் என்கிற ஒரு அலங்காரத்தை, எனக்குன்னு நீதி என்கிற ஒரு அலங்காரத்தை, எனக்குன்னு சொல்லி பரிசுத்தம் என்கிற வஸ்திரம், நீதி என்னும் வஸ்திரம், ஆளுகை, அதிகாரம் எல்லாத்தையும் அவர் ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் கொடுத்து அவனை நான் பார்க்கிற பார்வையே அவன் இது எல்லாவற்றையும் உடுத்தினவனாக, கரைதிரை இல்லாதவனாக, அன்பில் பரிசுத்தம் உள்ளவனாக, அவன் ஆளுகை செய்கிறவனாக எழும் தெரியும். நீங்கள் வாசிக்கிற, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பவுலின் சத்தியங்கள் அத்தனையும், வேதாகமத்தின் சத்தியங்கள் அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் அபியாசத்தின் மூலமாக நீங்க வேதத்தை வாசித்து தியானித்து வாசித்து தியானித்து அறிக்கை செய்து அதில் வாழ பழகி அதிலேயே நடக்க பழகி அப்படி பழகுகிற போது உங்களுக்குள் இருந்து ஒரு சுகந்த வாசனை எழும்ப ஆரம்பிக்கும். அது பரிசுத்த வாசனையா இருக்கும். அது குற்றமில்லாதவர்கள் என்று சொல்லுகிற ஒரு வாசனையா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு முன்பாக இப்பொழுதே அவருடைய பார்வையில நாம் குற்றமில்லாதவர்களாகத்தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்தது ஐந்தாவதாக, நம்மை சுவீகார புத்திரர்களாகும்படி அவர் அழைத்திருக்கிறார். எதுக்காக அழைத்திருக்கிறாருங்க? சுவீகார புத்திரராகும்படி அழைத்திருக்கிறார். ஐந்தாம் வசனம், ஆறாம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, தம்முடைய தயமுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன் குறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை தெரிந்து கொண்டது மட்டும் இல்லை, அதாவது அவர் உலகம், அதாவது இந்த பூமியில் உள்ளவைகளும் பரலோகத்தில் இருக்கிறவைகளும் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகிற அந்த என் டைமுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த காத்து கொண்டிருக்கிற அந்த நாளில் நாம் போய் ஒரு மூலையில் உட்காந்து ஸ்டேஜில் நடக்கிறதெல்லாம் பார்த்து கை தட்டுகிறவர்களாக ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை சுவீகார புத்திரராகும்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆண்டவர் முன்குறித்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் குடும்பத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்மையும் ஒரு அங்கத்தினராக, அதாவது இயேசு எப்படி அவருக்கு மூத்த பிள்ளையோ, அடுத்தது இரண்டாவது பிள்ளையாக அவர் என்னை சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு அவருக்கு மூத்த பிள்ளை, நான் அவருக்கு இரண்டாவது பிள்ளை. ஹல்லேலூயா. அப்போ அப்படி அவர் என்ன செய்திருக்கிறாரு? அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக, இதெல்லாம் அவருடைய திட்டம். யார் மூலமா இது நடக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு பிள்ளைங்களா, இரண்டாவது பிள்ளையா மாத்தும்படிக்கு அவர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த முன்குறித்தலை தான் இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன பார்த்தோம்? முதலாவது என்ன பார்த்தோம்? நம்ம கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படும் போது நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, நாம் எப்படி இருப்போம்? நாம் குற்றமில்லாதவர்களாக இருப்போம். நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்போம். அடுத்தது ஸ்வீகார புத்திரர்களாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோங்க? ஸ்வீகார புத்திரர்களாக இருக்கிறோம். சரி, அடுத்தது கடைசியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான ஆசீர்வாதங்கள் என்ன? ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரே அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட எனக்கான ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பு. என்னதுங்க? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஏழாம் வசன வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா.
பாருங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, யாருடைய இரத்தத்தினாலே, கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. ஹலேலூயா. என்ன உண்டாகி இருக்குதுங்க? பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய இரத்தத்தை அவர் விலையாக கொடுத்து அவர் நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். ஹலேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றாரு, விலைக்கிரயமாக நீங்கள் கொல்லப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? நாம் விலை கொடுத்து அவருக்கு சொந்தமாக நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே நாம் என்ன பண்ணியிருக்கோம்? அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹலேலூயா. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு வந்துருச்சு. ஹலேலூயா. மீட்புனா நாம் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தோம், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு அடிமைகளாயிருந்தோம், வியாதிக்கு, பலகீனத்துக்கு, கடனுக்கு, தரித்திரத்துக்கு, இது மாதிரி எதிர்மறையானவைகள் எல்லாவற்றுக்கும் அடிமைகளாயிருந்தோம். ஆனால் அதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது விடுவிக்கப்பட்டவர்களால் மட்டுமல்ல, சுதந்திரவாளிகளாகவும் இருக்கிறோம், பிள்ளைகளாகவும் இருக்கிறோம், பிதாவினுடைய இரண்டாவது பிள்ளையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓகே, எட்டாம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். பாருங்க, இந்த எங்களிடத்தில், எங்களிடத்தில்னு வர்றதெல்லாம் நான் கூட ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன், அப்போஸ்தலர்களிடத்தில்னு அவர் சொல்றாரு போல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அதை எங்களிடத்தில்னா யூதர்களிடத்தில் பெருக பண்ணினார். ஹலேலூயா. அந்த கிருபையை, எந்த கிருபையைங்கிற கேள்வியை நீங்க கேட்டீங்களா? அந்த கிருபையை அப்படின்னா அந்த மீட்பின் கிருபையை. ஹலேலூயா. எந்த கிருபைய? மீட்பின் கிருபையை. இப்படித்தான் நான் கேட்பேன் எப்பவுமே, வேதத்தை தியானிக்கிற போது நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, அந்த கிருபை அப்படின்னா எந்த கிருபை ஆண்டவரே அப்படின்னா டக்குனு உள்ள இருந்து எனக்குள்ள ஒரு வாய்ஸ் வரும், மீட்பின் கிருபையை. அப்படித்தான் நம்ம பழகணும். அப்போ அந்த மீட்பின் கிருபையை அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அந்த மீட்பின் கிருபைனா பாவத்திலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இனி நான் பாவத்திற்கு அடிமை அல்ல, பாவம் என்னை ஆள முடியாது, வியாதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் இனி வியாதியினால் தொடப்படுவதில்லை, எப்பொழுதும் ஆரோக்கியமாகவே இருக்கிறேன், நான் தரித்திரத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன், இனி தரித்திரம் என்னை ஆள முடியாது, எப்பொழுதும் அவருடைய ஐஸ்வர்யவானாக ஐஸ்வர்யத்தில் நிரம்பி இருக்கிறேன். இந்த கிருபையின் மீட்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீட்பின் ஸ்லாக்கியங்கள், இந்த பாக்கியங்கள், இதை எல்லா ஞானத்தோடும் புத்தியோடும் எங்க கிட்ட அவர் பெருகப்படிக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது இரண்டாவது காரியம் என்னன்னா, முதல் காரியம் என்ன பார்த்தோம்? இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு வந்தது இல்லையா, கிறிஸ்துவுக்குள்ள வந்தது. கிறிஸ்துவுக்குள்ள பாவ மன்னிப்பாகிய மீட்பு வந்தபோது என்னெல்லாம் நடந்ததுன்னு நாம பார்த்தோம். அடுத்தது இரண்டாவதாக, சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். மூணாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாருங்கிறதுல நீங்க நூத்துக்கணக்கான பிரசங்கத்தை எங்கிட்ட கேட்டுட்டீங்க. அதனால இன்னைக்கு அதை நான் விரிவா சொல்ல போறதில்ல. பாருங்க, அவர் என்ன பண்ணாரு? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உண்டாக்கி இருக்கிறாரு? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன்னதத்திலே அப்படின்னா என்னதுங்க? அவர் அந்த ஹெவன்லி ரெல்ம்ஸ், அந்த ஆவி மண்டலங்களிலே அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அவர் உயிரோடு கூட எழுந்து
அவர் மரணத்தை மாத்திரமல்ல பிசாசையும் அவனுடைய சகல கிரியைகளையும் அவர் ஜெயித்ததினாலே நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையையும் பாவமன்னிப்பையும் பரிசுத்தத்தையும் இப்படி லிஸ்ட் அடக்கிட்டே போலாம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருங்க, அது எல்லாத்தையும் உன்னதங்களிலே ஏற்கனவே அவர் என்ன பண்ணி வச்சிட்டாருங்க, நமக்காக நம்முடைய ஆவி மண்டலத்தில் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹலேலூயா. ஏற்கனவே அந்த ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் விசுவாசிக்கிற போது அந்த ஆசீர்வாதம் அத்தனையும் பொத்து 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 நம்ம வாழ்க்கையில் விழ அல்லது அது உருவாக ஆரம்பிக்கிறது. ஹலேலூயா. அப்போ எந்த ஆசீர்வாதத்தினாலும் குறைவுள்ளவர்களாக நாம் இருக்கல. எல்லா ஆசீர்வாதமும் நாம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை விசுவாசித்து அந்த சகல ஞானத்திலும் அறிவிலும் பெருகி அதை நாம் செய்கிற போது அவற்றை நாம் சுதந்திரிக்கிறோம். ஹலேலூயா. சரி, நான் இதை அப்படியே உங்களுக்கு திரும்பி இது பண்ணி சொல்கிறேன். ஆண்டவர் வந்து என்ன பண்ணாருங்க, கடைசியாக நம்ம வந்துட்டோம், முடிவுக்கு வந்துட்டோம். ஆண்டவர் கடைசி காலத்திற்கென்று ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த கடைசி கால திட்டத்தின்படி எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாய் கூட்டப்பட வேண்டும். பூமியில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக கூட்டப்பட வேண்டும். அங்கே ஒரு அரசாட்சி நடக்கப் போகிறது. அந்த திட்டத்தில் நாமும் அவருடைய ரெண்டாவது பிள்ளையாக இயேசு மத பிள்ளை, நான் இரண்டாவது பிள்ளை, நாமும் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கும்படிக்கே அந்த அதிகாரம், இப்போ பிசாசோட அதிகாரம் இன்னும் உலகத்தில் கொஞ்சம் செயல்பட்டு இருக்கு, அது எல்லாம் அழிக்கப்பட்டு பிசாசோ அவனுடைய கிரியைகளோ இல்லாத ஒரு உலகம் உண்டாக்கப்படுகிறது. அந்த உலகத்தில் நாம ஆளுகிறவர்களாக இருக்கணும். அந்த ஆளுகிற ட்ரைனிங்கை தான் இங்கே அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன கொடுத்துட்டு இருக்கிறாரு, பிசாசோ அவனுடைய கிரியைகளோ இல்லாத ஒரு உலகத்தை நீங்க உன்னதங்களில் உயர்த்தப்பட்டவர்களாக அவரோடு உட்கார்ந்து இருக்கிறவர்களாக எபேசியர் 2:7 அந்த ஆவி மண்டலத்தில் உன்னதங்களில் பரலோகத்தில் கடந்து போய் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார பண்ணப்பட்டிருக்கிற இயேசுவோடு உட்கார்ந்து நீங்க என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் ஆவி மனிதன் எதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னா, பாவம் இல்லாத, பிரச்சனை இல்லாத, போராட்டம் இல்லாத, பிசாசி இல்லாத அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையே அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த பார்வையில் நீ பார்த்து இந்த பூமியில் அரசாளு, பிதாவோடு கூட இருந்த இயேசு இந்த பூமியில் வந்தபோது சாத்தானையும் அவன் சார்ந்த சகல கிரியைகளையும் அவர் சகல அதிகாரத்தோடும் சகல வல்லமையோடும் ஆளுகை செய்தார். அப்படித்தான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ ரெண்டாவது பிள்ளை நீயே, இயேசுவுக்கு அடுத்து நீ தான் என்ன செய்யணும் இந்த பூமியில், இப்போ நீ என்னுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும், என்னுடைய அதிகாரத்தை உனக்கு கொடுத்துட்டேன், அதை நீ எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் நீ எக்ஸிக்யூட் பண்ணி நீ இங்க அரசாளு. இது எதுக்குன்னா, இது ஒரு முன்னடையாளம் அல்லது நிழலாட்டமாக இப்பொழுது நீ என்ன பண்ற, ஒவ்வொன்றையும் ஜெயிச்சு 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 உன் அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசின் கிரியைகளை நீ ஜெயிக்கிற. அடுத்தது, என்னுடைய திட்டத்தின்படி கடைசி காலத்தில் அவரோடு கூட இணைந்து கொண்டு நீயும் ஆளுகை செய்கிறவனாக உட்கார்ந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. சரி, இந்த திட்டத்திற்காக அவர் யூதர்களை தேர்ந்தெடுத்தார் முதலாவது. ரெண்டாவதாக, புறஜாதியாராகிய நம்மையும் அவர் தெரிந்து கொண்டார். எதற்காகனா, அடிமைகளாயல்லாமல் அவருடைய சொந்த பிள்ளைகளாக சுதந்திரர்களாக இருக்கும்படிக்கு அவர் தெரிந்து கொண்டார். அதற்காக ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படும் போது நாம எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தா, நாம இப்பொழுதும் அப்பொழுதும் எப்படி இருப்போம், அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் இருப்போம். அவருடைய பார்வையில் குற்றமில்லாதவர்களாக இப்பொழுதும் இருக்கிறோம், அப்பொழுதும் இருக்கிறோம், எப்பொழுதும் இருப்போம். ஹல்லேலூயா. சுவீகார புத்திரராகும்படி அவர் இதற்காகவே நம்மை முன்குறித்தார். ஹல்லேலூயா. ஒரு நாட்டை ஆளணும்னா ராஜா பையன் தானே நாட்டை ஆள முடியும். அப்போ அவனுக்கு பிள்ளை இல்லைன்னா அந்த ராஜா தத்து எடுத்து தானே அந்த பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பான். அது மாதிரி நாம் தேவனற்றவர்களாக இருந்தோம், நம்மை அவர் என்ன செய்தாருங்க, தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக தத்து எடுத்து கொண்டு இயேசுவோடு சேர்த்து வித்தியாசமே காட்டாமல் ரெண்டாவது பிள்ளையாக வச்சு அவர் என்ன பண்ணிட்டாருங்க, ஆளுகையில் சம அதிகாரத்தை, சம உரிமையை அவர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா.
அல்லவா. இந்த அவர் ஓகே, அடுத்தது பாவ, இதுக்காகவே அவர் என்ன செய்தாருங்க, பாவ மன்னிப்பாகிய மீட்பை கிறிஸ்துவின் மூலமாக அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஹலேலூயா. ஓகே, சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்தும் இருக்கிறார். அதனால் இந்த பூமியில் ஆளுகையை எடுங்கள், அதிகாரத்தை எடுங்கள், வல்லமையை வெளிப்படுத்துங்கள். எல்லா ஆசீர்வாதமும் ஆவியில் ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆண்டவர் பார்த்த மாதிரி பார்க்கணும். எப்படி? அவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன பார்த்தாரு? பார்க்கும்போது பாவியாக பார்க்கலை, பிச்சைக்காரனாக பார்க்கலை, வியாதியுள்ளவனாக பார்க்கலை, கொடுமைக்காரனாக பார்க்கலை, ஏமாத்துக்காரனாக பார்க்கலை. அவர் பார்த்தது கிறிஸ்துவை போலவே அவர் என்னை பார்த்தார். அது மாதிரி ஏற்கனவே அவர் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆவிக்குரிய கண்களால் நாம் பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய கண்களால் நாம் பார்த்து அதை சுதந்திரித்துக் கொள்ளணும். இதுக்குத்தான் பவுல் சொல்லுகிறார் எபேசியரின் புத்தகம் 1:17-19 வரையிலும், இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படி உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக. அதுக்குத்தான் நீங்கள் ஆண்டவர் உங்களை, நீங்கள் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளுகிறதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் அவர் உங்களை அழைத்ததினாலே உங்களுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய உங்கள் அழைப்பை குறித்ததான நம்பிக்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்காகவும், அதே நேரத்தில் பரிசுத்தவானாகிய உன்னிடத்தில் ஆண்டவருக்கு உண்டாக இருக்கக்கூடிய சொத்து என்ன, நீ அவருக்கு யாரு அப்படிங்கிறது, நீ அவருக்கு எவ்வளவு முக்கியம், அவர் உன்னை எப்படி பார்க்கிறார், அவர் உன்னை குறித்து எப்படி உணர்கிறார், இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ளும்படிக்கும். அதே நேரத்தில் உனக்குள்ள ஒரு வல்லமை செயல்படுது பார்த்தியா, அந்த வல்லமை நான் சொன்னேன், இந்த பூமியில் இன்னும் கிரியை செய்தா இயேசு என்ன பண்ணார், அங்கிருந்து இங்கே இறங்கி வந்தார். இங்கே இறங்கி வரும்போது அவர் என்ன செய்தார், அவருடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் அவர் வெளிப்படுத்தினார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த பூமியில் பிசாசின் கிரியைகள் மேலே வல்லமையையும் அதிகாரத்தையும் நீ வெளிப்படுத்து. அப்போ அதுக்கு உனக்குள்ள எப்படிப்பட்ட வல்லமை செயல்படுகிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை நீங்க விசுவாசிக்கிறவர்களாகிய உங்களிடத்தில் அந்த வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னங்கிறத நீங்க அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஹலேலூயா. அனுபவித்து நீங்கள் அறிய வேண்டும். இந்த 3 குறித்து உங்களுக்கு தெளிவாய், உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் எபேசியரின் ஜபத்தை குறித்து 4 டீச்சிங் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த 4 டீச்சிங்கையும் நீங்கள் கேளுங்க. கேட்கும்போது தான் இந்த 3 அந்த வேல்யூ உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. அப்போ உங்களுக்குள் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின போது மரணத்தையே ஜெயிக்க வைப்பதற்கு எவ்வளவு பெரிய வல்லமையை பயன்படுத்த வேண்டுமோ அந்த வல்லமை உங்களுடைய சின்ன ஒரு கொசு அடிக்கணும்னா கூட அதுக்கு உங்களுக்குள் இருந்து எழும்புகிற கர்த்தனுடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பிட அந்த அல்டிமேட் பவர் தான், அந்த அல்டிமேட் கிரேஸ் தான் உங்களுக்குள்ளாக இருந்து எழும்புகிறது. ஹலேலூயா. அதை குறித்து நீங்கள் எக்ஸ்பீரியன்சியல் நாலேஜில், அதாவது உங்கள் அனுபவ அறிவினால் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி, அனுபவித்து அறிந்து கொள்ளும்படி உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமடையும் படிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் பவுல் சொல்லுகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த எபேசியரை நீங்கள் தலகிலா நின்று படித்தா கூட என்ன பண்ண முடியாதுங்க, இதை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பரிசுத்தாவியானவருடைய உதவி இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். பிகினர்ஸ்னால இதை புரிந்து கொள்ள முடியாது. அந்த 17-19 எவ்வளவு மேன்மையானது, அதை ஜெபிக்கணும், வச்சு ஜெபிக்கணும். அதுக்கு முன்னாடி 1:3-3 வரையிலும் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் தியானித்து, அதே நேரத்தில் 17-19 வைத்து நாம் ஜெபிக்கிற போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அவருடைய அரசாட்சியில் நாமும் ஆளுகை செய்கிறவர்களாக உட்கார்ந்திருப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையில் கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளோடு இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கண்கள் ஆண்டவரே இந்த எபேசியரின் புத்தகம் 1 முழுவதையும் ஆண்டவரே புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்தரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை இந்த ஊழியத்திலே நீங்கள் விதைக்கலாம். நீங்கள் விதைக்கிற போது இந்த சத்தியங்களினுடைய, இப்படிப்பட்ட சத்தியங்களினுடைய வெளிப்பாடுகள் ஆழமாய் உங்களுக்குள் கடந்து போய் அது கிரியை செய்து அது நீதியின் விளைச்சலாக வெளிப்படும். நீங்கள் அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகிற போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த வெளிப்பாடுகள் கிரியை செய்வதற்குத்தான் நாம் கர்த்தருக்காக நாம் விதைப்பது. இந்த ஊழியத்தில் விதையுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவரே, இந்த காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காணிக்கைகளை விதைக்கிற ஆண்டவரே அப்பா, சபையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே அப்பா ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விதைக்கிற பிள்ளைகள் ஏராளமாய் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, ஞானத்திலும் கிருபையிலும் தயவிலும் ஆண்டவரே வெளிப்பாடுகளிலும் சகலத்திலும் வளர்ந்து பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.